ஒரு ஒரே ஒரு செய்தி, சாதி சங்கங்களை பத்தி எழுத வரும்போது இன்னைக்கும் சாதி பேசுகின்றவன் இருக்கின்றானேங்கிறார் சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு, தொழில் சார்ந்து வந்ததுதானடா ஜாதி, ஆனா என் முன்னோர் செய்த தொழிலெல்லாம் விட்டுவிட்டு நான் என் முன்னோர் விஞ்ஞானி, அதனால் நானும் ஒரு விஞ்ஞானி ஒரு அஞ்ஞானி சொல்லக்கூடாது, என் முன்னோர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள், காவல் செய்கின்றவர்கள், அதனால் நானும் அந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று ஒரு திருடன் சொல்லக்கூடாது. நீ முன்னோர்கள் முன்னோர்கள் எல்லாம் என் சொத்துக்கள், அவர்களின் சொத்துக்களைப் போல அவர்கள் சாதிக்கும் எனக்கு உரிமை உண்டு நீ சொல்லாதரா, முன்னோர்கள்லாம் யார் முன்னோர்கள்ங்கிற ஒரு கேள்வியை கவிக்க வைக்கிறார். யார் முன்னோர்கள்னு கேட்டு வைக்கிறார், சொல்றாரு இந்த உலகத்தில் முதல் முதல் தோன்றிய மனிதன் இருக்கிறானே அவன் தான் உனக்கு முன்னோர். அப்படி பார்த்தா நீங்க எல்லோருமே தாழ்ந்த சாதிக்காரர்கள் தான் சொல்றீங்க. ஏன்னா இந்த உலகம் தோன்றிய பொழுது இருந்தது நால்வர் தான் தமிழ் சொல்லுதுரா, ஒன்னு குறவன், ரெண்டாவது இடையன், மூணாவது பள்ளன், நாலாவது செம்படவன். இந்த நாலு தாழ்ந்த குலம் நீ சொல்றியே, இந்த நாலு பேர் தாண்டா உனக்கு முன்னோரு, அதையும் தமிழ் தாண்டா சொல்லுது. வேட்டையாடி பிழைத்து கொண்டிருந்தான் அவன் தான் முதல் மனுஷன். அவன் மலையில வாழ்ந்தான், வாழ்ந்த இடத்துக்கு பேர் குறிஞ்சி, அதனால அவன் குறவன் தமிழ் சொல்லுதுரா, நீ தாழ்ந்த சாதிக்காரன்டாங்கிறார். அதற்கப்புறம் அவன் ஆடு மாடை மேய்ச்சு அதை ஒரு தொழிலா வச்சிருந்து வாழ்ந்தான். அவன் யாருனா குறிஞ்சி மலையில வாழ்ந்த குறவனுக்கும் பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்தவனுக்கும் இடையில வந்தவன்டா, அதனால தமிழ் அவனை இடையன்னு சொல்லுதுரா, அவன் தாழ்ந்த சாதிரா, நீ தாழ்ந்த சாதிதான்டா. சமவெளியான நிலத்துக்கு வந்து பள்ளத்துல விவசாயம் பண்ணி பொழைச்சவன் வந்து தமிழ் பள்ளன்னு சொல்லுது, அவன் தாழ்ந்த சாதிரா, உன் முன்னோர் தாழ்ந்த சாதி, நீயும் தாழ்ந்த சாதியடாங்கிற. கடல் சார்ந்து ஒட்டி வாழ்ந்தவன் பூரா மீன் பிடித்து உப்பு காய்ச்சி வாழ்ந்தான், அவனை செம்படவன் தாழ்ந்த சாதின்னு சொன்னா நீயும் தாழ்ந்த சாதியே, முன்னோர்கள் எல்லோரும் தாழ்ந்த சாதியே, இப்படித்தான் இந்த மனித இன வரலாறு இருந்ததுன்னு சொல்றாரு ஐயா. சொல்லிவிட்டு சொல்றாரு, விவசாயம் பெருகி நாடு நகர் ஆட்சி முறை வந்த பிறகு அவன் அவன் தொழில் மாறி தன்னை உயர்ந்தா சாதின்னு சொல்லிக்கிறான். இன்னைக்கு உயர்ந்தா சாதின்னு சொல்றவன் எல்லோருமே தாழ்ந்த சாதின்னு தமிழ் சொல்லுதுறாங்கிறாரு ஐயா. இதெல்லாம் விட முக்கியம் அந்த கட்டுரை அவர் முடிக்கிறாரு, சாதி சங்கங்களும் சாதி கட்சிகளும் பெருகி வருவது ஆபத்தானது, சாதி சங்கங்களும் சாதி கட்சிகளும் பெருகி வருவது ஆபத்தானது. அடுத்தவரி ரொம்ப முக்கியம், அதிகார பீடத்திற்கு ஆசைப்படும் சுயநலவாதிகளே அறிவு உணர்வை ஊட்டி கேடு செய்கிறார்கள். அதற்கு அடுத்தபடி தான் முத்தாய்ப்பு அந்த கட்டுரை முடியுது, பாம்பாட்டி பிழைப்பவன் பாம்பாலேயே சாவான்கிறார். நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சாலெல்லாம் ஞாபகப்படுது, ஏன்னா ஐயா இதை எழுதுனது 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த சமூகம் சீர்கேடாக இருக்கிறது என்பதை ஒரு கவிஞனை விட வேற யாருமே சுட்டி காட்ட முடியாது. ஒரு கவிஞன் எப்பொழுதும் முன்னாடி பாதை போட்டு போறான், விஞ்ஞானிகளும் ஆட்சியாளர்களும் பின்னால் அதை நெறிப்படுத்த விதிகள் போட்டு கொண்டு வருகிறார்கள். அதை போல ஐயா நீங்க சொன்னது போல எல்லாவற்றையும் முந்தி சொன்னது போல இன்னும் பின்னால் நடப்பவற்றையெல்லாம் முந்தி சொல்ல நீங்க நீண்ட காலம் இங்கே இருக்கணும். இதை சொல்வதற்கு தான் இங்கே ஆள் இல்லை, தொடர்ந்து முழு வேகத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். நடப்பவற்றையெல்லாம் கண்டிப்பதற்கு உங்களை விடவும் நேர்மையான இனிமையான ஆண்மையான ஆள் யாரை பார்ப்போம் நாங்கள், செய்ய வேண்டும் நீங்கள், வாழ்த்தி விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். இந்த காந்தியடிகளை